ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கும்மதிஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்திங்க அப்படின்னா, நம்ம தோட்டத்தில் பறித்த ஃப்ரெஷ்ஷான புதினா இலைகளை வச்சு புதினா துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். நிறைய சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தீங்க நம்ம தோட்டத்தோட டூர் சீக்கிரமாக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லா காய்கறிகளுமே இன்னும் காய்க்க ஆரம்பிக்கல, ஒரு சில காய்கறிகள் தான் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு. எல்லா செடியுமே காய்கறிகளோடு இருக்கிறப்ப உங்களுக்கு கட்டாயமாக நான் வந்து தோட்டத்தோட டூர் வந்து போடுறேன். உங்களுக்கு இப்போ வந்து நம்ம புதினா இலைகள் எப்படி அறுவடை பண்ணுறோம் அதை வச்சு ஒரு துவையல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால புதினா இலைகள் செடி வந்து சீக்கிரமாக பழுத்து போயிடுது. அதனால் வந்து நான் இப்போயே வந்து கீரையெல்லாம் ஆஞ்சி எடுத்துட்டு நல்லா ஒரு 10 நாள் ஸ்டோர் பண்ணிக்கிற மாதிரி துவையல் செஞ்சுக்க போகிறேன். இந்த துவையல் பார்த்திங்க அப்படின்னா, நம்ம சுட சுட சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா நம்ம சாம்பார் சாதம், ரச சாதம், தயிர் சாதத்துக்கும் தொட்டு சாப்பிடலாம். நம்ம எல்லா வகையான டிஃபனுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் இருக்க கீரை எல்லாத்தையுமே நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா புதினா செடி எல்லாத்தையுமே நறுக்கி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதில் இலைகள் எல்லாத்தையுமே ஆஞ்சி எடுத்துக்கலாம். இப்போ இலை எல்லாத்தையுமே நல்லா ஆஞ்சதுக்கப்புறமா சுத்தமான தண்ணியில் ஒரு 2-3 தடவை கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ கழுவுனதுக்கப்புறமா மெஷரிங் கப்பில் உங்களுக்கு அளவு சொல்லிடுறேன். மெஷரிங் கப் இருக்கு இல்லையா, அதில் நல்லா தலை தட்டின மாதிரி அழுத்தி வச்சது ஒரு 5 கப்பு வரைக்கும் இதில் இருக்குது உங்களுக்கு. இப்போ துவையல் செய்ய ஆரம்பிச்சிடலாம். துவையல் செய்கிறதுக்கு நம்ம எல்லாமே வதக்கணும். அதுக்கு ஒரு பேனில் ஒரு 1.5 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா முதல்ல பார்த்திங்கன்னா கட்டி பெருங்காயம் ஒரு சின்ன பீஸ் போட்டு நல்லா பொரிய விட்டுக்கலாம். கட்டி பெருங்காயம் போடுறப்ப துவையலுக்கு நல்ல வாசனையும் கொடுக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். பொடி பெருங்காயம்னா நீங்கள் அரைக்கிறப்ப சேர்த்துக்கலாம், இந்த எண்ணெயில் போட்டு பொரிய விடணும்னு அவசியம் கிடையாது. கட்டி பெருங்காயம் நல்லா இந்த அளவுக்கு புசு புசுன்னு பொரிஞ்சு வரணும், அப்போ தான் அரைக்கிறப்ப உங்களுக்கு நல்லா நைஸாக அரைப்பட்டு வரும். இப்போ இதை வந்து எடுத்து தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுடுங்க. அடுத்தது இதே எண்ணெயிலே பார்த்தீங்க அப்படின்னா உளுத்தம் பருப்பு, ஒரு 1/2 கப் அளவுக்கு உருட்டு உளுத்தம் பருப்பு, தோல் இருக்கிறது இல்லை தோல் இல்லாதது எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இப்போ தீயை மிதமாகவே வச்சு நல்லா செவந்து வர மாதிரி வறுத்துக்க போகிறோம். மிதமான தீயிலே வறுத்துக்கோங்க, கறியிடக்கூடாது. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா செவந்து வறுபட்டு வந்துடுச்சு. இப்போ இந்த சமயத்தில் அதில் இருக்கிற அந்த பருப்பை மட்டும் எடுத்துக்கலாம், எண்ணெயை வந்து வடித்து வச்சுருங்க. நம்ம அதே எண்ணெயிலே மற்ற சாமான்கள் நம்ம வதக்கிக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் இருக்குது, இந்த எண்ணெயே போதும். இதில் வந்து ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு புளி, புளியை வந்து அதில் இருக்கிற அந்த நரம்பு கொட்டையெல்லாம் இல்லாமல் சின்ன சின்னதாக பிச்சு போட்டு சேர்த்துக்கோங்க, அப்போ நல்லா வதங்கி விடும். அடுத்தது இதிலே பார்த்திங்கன்னா ஒரு 4-5 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். கூடவே வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாய், நான் வந்து ஒரு 10 வரமிளகாய் சேர்த்துருக்கிறேன். நிறைய துவையல் செய்கிறதுனால கம்மியாக இருந்துச்சுன்னா நீங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லா சாமான்களும் நல்லா வதங்கட்டும். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், அந்த மிளகாய் மட்டும் நல்லா செவந்து வந்துருச்சு. அதனால் அந்த மிளகாயை மட்டும் தனியாக எடுத்துடுறேன், மற்ற சாமான்கள்லாம் பேன்லேயே இருக்கட்டும். இப்போ இதில் இருக்கிற அந்த பூண்டு அதே மாதிரி புளி நல்லா வதங்கி வரட்டும். இப்போ உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், புளியெல்லாம் ஓரளவு நல்லா செவந்து வதங்கிருச்சு. இந்த சமயத்தில் எடுத்துடலாம். இப்போ கடைசியாக வந்து நம்ம புதினாவை வதக்கிக்கலாம். அதுக்கு அதே பேன்லேயே 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கிறேன். புதினா பார்த்திங்கன்னா நிறையா இருக்குது, பேன் வந்து சின்னதாக இருக்கிறதுனால 2 தடவையாக போட்டு வதக்கிக்க போகிறேன். சப்போஸ் சட்டி பெருசாக இருந்தால் நீங்கள் 1 தடவையே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வதக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா புதினா அப்படியே பாதி அளவாக வத்தி உங்களுக்கு வதங்கி வரும், இந்த அளவுக்கு வதங்கினா போதும், ரொம்ப சுருளாக வதக்கணும்னு அவசியம் கிடையாது. இப்போ இதை வந்து எடுத்துடலாம். இப்போ நம்ம வதக்கின சாமான்களே தட்டில் ஒரு ஓரம் போல் எடுத்து வச்சுக்கோங்க, கலந்துட வேண்டாம். இப்போ மிச்சம் இருக்கிற புதினாவையும் வதக்கிக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா இந்த புதினாவும் நல்லா வதங்கிருச்சு, எடுத்துடலாம். இப்போ வதக்கின சாமான்கள் எல்லாமே நல்லா ஆறணும், ஆறினதுக்கப்புறமா நம்ம அரைச்சிக்குவோம். இப்போ சாமான்கள் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. இந்த மாதிரி தனித்தனியாக நீங்கள் வதக்கி எடுத்து வச்சுக்கணும். அரைக்கிறதும் பார்த்திங்க அப்படின்னா புதினாவை தவிர முதல்ல மிக்சி ஜாரில் அந்த பெருங்காயம், பூண்டு, வரமிளகாய், பருப்பை மட்டும் முதல்ல சேர்த்துக்கோங்க. இப்போ இதிலேயே பார்த்திங்க அப்படின்னா இந்த துவையலுக்கு தேவையான அளவு உப்பு 1 டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டிருக்கிறேன். டேபிள் சால்ட்னால் கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க. இப்போ இதை தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் குற குறப்பாக பவுடராக பொடிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம வந்து நார்மலாக பொடிக்கு அரைப்போம்லே இட்லி பொடிக்கு, அந்த மாதிரி குற குறப்பாக அரைச்சிருக்கிறேன். இப்போ இந்த சமயத்தில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற புதினாவை சேர்த்துக்குவோம்.
இப்போ இதில் வந்து நான் தேங்காய் இன்றைக்கி போடலை. சப்போஸ் நீங்கள் கம்மியாக செய்ய போகிறீங்க அப்படின்னா தேங்காவையும் நல்லா வதக்கிட்டு அரைச்சிங்கன்னா ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை நிறையா அரைக்கிறோம், நால்படா வச்சுக்கணுங்கிறதுனால நான் தேங்காய் சேர்க்கலை. அடுத்து இதை அரைக்கிறதுக்குன்னு பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் தண்ணி சேர்த்துக்கணும். மேக்ஸிமம் ஒரு கால் கப்லேருந்து அரை கப்பு இதுக்கு தேவைப்படும். நல்லா கெட்டியாக அரைச்சிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன், துவையல் நல்லா கெட்டியாக இந்த அளவுக்கு இருக்குது. இந்த துவையலை நல்லா சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் ஊற்றி போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றப்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவும் ஆரோக்கியமான நம்மளோட புதினா துவையல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி அளவுகளோட இந்த துவையலை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கோமதீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.